உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் என்ற பெருமையை பெற்றுள்ள அகமதாபாத்தின் மோட்டேராவில் கட்டப்பட்டுள்ள நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்தார். 800 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த விளையாட்டு அரங்கில் பல்வேறு அதிநவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் மிகச்சிறந்த மற்றும் பெரிய கிரிக்கெட் மைதானம் என்ற பெருமை ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகர கிரிக்கெட் மைதானத்திற்கு உண்டு. ஆனால் அந்த பெருமையை அகமதாபாத்தின் சபர்மதி ஆற்றங்கரையில் கட்டப்பட்டுள்ள நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கம் தட்டி பறித்துள்ளது. சுமார் 63 ஏக்கர் பரப்பளவில் மொத்தம் 110,000 ரசிகர்கள் அமர்ந்து கிரிக்கெட் போட்டிகளை கண்டு ரசிக்கும் வகையில் 800 கோடி ரூபாய் செலவில் இந்த பிரம்மாண்ட விளையாட்டு அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான இந்த விளையாட்டு அரங்கத்தில் ஒலிம்பிக் தரத்திலான நீச்சல் குளம், பயிற்சி மையம், உணவு அரங்குகள், 55 தங்கும் அறைகள், 3 நுழைவு வாயில்கள் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தம் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த விளையாட்டு வளாகத்தில் பயிற்சி ஆட்டங்களுக்காக 3 மைதானங்கள், கிரிக்கெட் பயிற்சி மையம் மற்றும் பேட்மிண்டன், டென்னிஸ், ஸ்குவாஷ், டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அரங்கங்கள், 3D திரையரங்கம் போன்றவற்றுடன் 3000 கார்கள், 10,000 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான இடவசதியும் செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு அரங்கம் முழுவதும் LED மின்விளக்கு வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு அரங்குக்கு எளிதில் வந்து செல்ல ஏதுவாக மெட்ரோ ரயில் நிலையமும் அங்கு அமைக்கப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த விளையாட்டு அரங்கை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி, குஜராத் ஆளுநர், மாநில அமைச்சர்கள், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் ஜெய்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய விளையாட்டு அரங்கில் முதல் போட்டியாக இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையேயான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் புதிய விளையாட்டு கலாச்சாரத்தை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நரேந்திர மோடி கிரிக்கெட் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்து பேசிய அவர், கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கட்டுடல் இந்தியா இயக்கம் போன்றவை நாட்டு மக்களிடையே உடல் தகுதி மற்றும் விளையாட்டு உணர்வை ஏற்படுத்துவதாக உள்ளன என்றார். இந்த விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள சர்தார் பட்டேல் விளையாட்டு வளாகம் விளையாட்டுத்துறைக்கு தேவையான அதிநவீன கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் புது பொலிவை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். கிரிக்கெட் ஸ்டேடியம் ஜிஸ்கா ஆஜ் சே நாம்கரண் நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் கா ஹோ கயா ஹை உஸ்கே உத்காடன் ததா சர்தார் வல்லப் பாய் பட்டேல் ஸ்போர்ட்ஸ் इनक्लेव के भूमि पूजन के अवसर पर देवी और सज्जनों नवंबर 2018 में ऑस्ट्रेलिया की अपनी विदेश यात्रा के दौरान मैं मेलबर्न भी गया था. तब मुझे बताया गया था कि 90,000 दर्शकों की क्षमता से युक्त मेलबर्न ग्राउंड क्रिकेट ग्राउंड विश्व का सबसे बड़ा क्रिकेट स्टेडियम था. आज हम सभी देशवासियों के लिए गर्व की बात है कि 1,32,000 दर्शकों की क्षमता के साथ मोटेरा का ये स्टेडियम आज विश्व का सबसे बड़ा क्रिकेट स्टेडियम बन गया. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, இந்த விளையாட்டு அரங்குக்கு பிரதமர் நரேந்திர மோடி கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் என பெயர் சூட்டப்படுவதாக அறிவித்தார். இந்த அதிநவீன விளையாட்டு அரங்கம் மற்றும் சர்தார் பட்டேல் விளையாட்டு வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிற அரங்கங்கள், நரன்புரா பகுதியில் அமைக்கப்படும் மற்றொரு விளையாட்டு வளாகம் போன்றவற்றின் மூலம் அகமதாபாத் நகரம் உலக தரத்திலான எத்தகைய விளையாட்டுப் போட்டிகளையும் நடத்துவதற்கு உகந்த விளையாட்டு மையமாக உருவெடுத்து உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். முழுவதும் மாவட்ட அளவில் தரமிக்க விளையாட்டு கட்டமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் இளம் விளையாட்டு வீரர்கள் பயனடைய செய்வதில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் அமித் ஷா தெரிவித்தார். 18 ஏக்கர் கா எக் நயா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பனேகா டு இன் ஸ்போர்ட்ஸ் என்க்ளேவ் என்க்ளேவ் சர்தார் பட்டேல் ஸ்போர்ட்ஸ் என்க்ளேவ் நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஆன் நாரணபுரா மே பன்னே வாலா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஏ தீனோ மிலாகர் किसी भी अंतर्राष्ट्रीय स्पर्धा में खेलने वाले सभी खेलों को अंतर्राष्ट्रीय स्तर पर खेलने की
पूरी व्यवस्था एक ही शहर में एक ही जगह पे हो जाएगी, ये मुझे लगता है अहमदाबाद के लिए गौरव की बात है।